மாயை அப்படின்னா என்ன? வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இந்த ஸ்டோரியும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாயை அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்ட நாரதரை பார்த்து மகாவிஷ்ணு புன்னகைக்கிறார். மகாவிஷ்ணுவும் நாரதரும் பூலோகத்தில் காலார நடந்து போயிட்டுருக்காங்க. அதிக மனித நடமாட்டம் இல்லாத இடம் அது. மகாவிஷ்ணு தொடர்ந்து நடக்கிறாரு முகத்தில் மாறாத புன்னகையோடு. நாராயணா, மாயை என்றால் என்ன அப்படின்னு நாரதர் மீண்டும் கேட்கிறாரு. மகாவிஷ்ணு மீண்டும் மேலும் அதிகமாக புன்னகைக்கிறார். தாகமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு போய் தண்ணீர் கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரந்தாமனோட கோரிக்கையை நிறைவேற்ற நாரதர் புறப்படுகிறார். சிறிது நேரம் நடந்த பிறகு வயல்வெளியும் மரங்களும் சில வீடுகளும் நாரதர் கண்ணில் படுகிறது. ஒரு அரச மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசைக்கு போய் கதவை தட்டுறாரு. காத்திருக்கிற நேரத்தில் நாரதர் சுற்றும் முற்றும் பார்க்கிறாரு. பசுமையான மரங்கள், பலவித வண்ணம் கொண்ட மலர்கள், இனிய சங்கீதம் எழுப்பும் பறவைகள், சிறிது தொலைவில் ஒரு குளம், அதில் சில கொக்குகள். நாரதரின் உள்ளம் அந்த சூழலில் அழகில் மூழ்கி தழும்புகிறது. கதவு திறந்த ஓசை கேட்டு திரும்பி பார்க்கிறார். பார்த்ததும் அப்படியே உறைந்து நிற்கிறார். தேவலோகத்தில் கூட அவர் இப்படி ஒரு அழகியை கண்டதில்லை. முற்றும் துறந்த தேவரிஷியான நாரதரையே சலனம் கொள்ள செய்யும் பேரழகு கொண்ட அந்த பெண் புன்னகை புரிகிறாள். பணிந்து வணங்குகிறாள். கையில் இருந்த குவளையை மிகுந்த மரியாதையுடன் அவரிடம் தருகிறாள். அதில் இளநீர் இருக்கிறது. அது தேவாமிரதத்தை விடவும் அவருக்கு சுவையானதாக இருக்குமாறு தோன்றுகிறது. உள்ளே வாருங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்த பெண் கைகூப்பிய வண்ணம் கேட்கிறாள். நாரதர் மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட சிறுவன் போல அவளை பின்தொடர்கிறார். தங்களுக்கு என்ன வேண்டும், உணவு கொண்டு வரட்டுமா? நாரதர் தலையசைக்கிறார். வசிய வலைக்குள் சிக்கியவர் போல் பேசாமல் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்ததும் தாம்பூலம் தருகிறாள் அந்த பெண். நாரதரால் இதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பெண்ணே, நீ யார் என்று எனக்கு தெரியாது. அது பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை. உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா அப்படி என்று கேட்கிறார். அந்த பேரழகி தலை கழுகிறாள். தாங்கள் என் தந்தையிடம் அல்லவா கேட்க வேண்டும் என்கிறாள். அவளது தந்தை வரும் வரை காத்திருக்கும் நாரதர் தந்தையிடம் பேசி அனுமதியும் வாங்குகிறார். அதே ஊரில் இருவரும் குடித்தனம் நடத்துகிறார்கள். அந்த ஊரின் அழகும் அமைதியும் தன் மனைவியின் பேரழகும் பெரும் குணமும் நாரதரை பெரிதும் கவர்ந்து விட்டது. சொர்க்கத்தில் இருப்பதை விட மேலான வாழ்க்கையை வாழ்வதாக அவர் உணர்கிறார். பருவங்கள் மாறுகிறது, புது புது பறவைகள் வருகிறது, சிறிது காலம் அங்கே இருந்துவிட்டு செல்கிறது. மரங்கள் இலைகளை உதிர்க்கிறது, மீண்டும் துளிர்க்கிறது, மொட்டு பூவாகி காயாகி பழமாகி கனிந்து விழுகிறது, மீண்டும் இலைகள் உதிர்கிறது. நாரதருக்கும் அந்த பெண்ணுக்கும் இப்பொழுது 4 குழந்தைகள். குழந்தைகள் வெளியில் விளையாடி கொண்டிருக்க நாரதர் சாப்பிட்டு விட்டு இளைப்பாறுகிறார். அப்பொழுது மலை அடிவாரத்திலிருந்து பெரும் ஓசை எழுகிறது. இடியை தொடர்ந்து திரண்டு வரும் மேகங்கள் மலையை மூடுகின்றது. பெரும் காற்று வீச தொடங்கிறது. குழந்தைகளை அழைத்து கொண்டு உள்ளே போக முயற்சிப்பதற்குள் மழை பெரும் வீச்சுடன் மண்ணில் இறங்குகிறது. சில நொடி பொழுதில் மழை வெளியெங்கும் பரவுகிறது. வானுக்கும் பூமிக்கும் இடையில் விழுந்த திரை போல் நிற்கிறது. மனைவியின் கூக்குரலை கேட்டு பரிதவிக்கிறார் நாரதர். குழந்தைகளின் அலறலும் ஈனஸ்வரத்தில் கேட்க நாரதரின் தவிப்பு அதிகரிக்கிறது. எழுந்து அவர்களை நோக்கி ஓடுகிறார். யாரையும் நெருங்கக்கூட முடியவில்லை. அலறிக்கொண்டே மழை திரையை கிழித்தபடி அங்கும் இங்கும் ஓடுகிறார். தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்த நாரதர் வெள்ளத்தில் சிக்கிக்கொள்கிறார். நாரதர் சமாளித்து நீந்த தொடங்குகிறார். வீடு வெள்ளத்தில் அடித்து கொண்டு செல்வதை பார்க்கிறார். குழந்தைகளின் பிணங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதையும் பார்க்கிறார். பேரழகு கொண்ட மனைவி வெள்ளத்தில் மூழ்கி தத்தளிப்பதையும் பார்க்கிறார். இதயம் பல துண்டுகளாக சிதறுவது போல் இருக்கிறது. பெருகும் கண்ணீருடன் தன் காதல் மனைவியை நெருங்குகிறார். வெள்ளம் அவருக்கு கருணை காட்டவில்லை. அவரால் தன் மனைவியின் உயிரற்ற உடலைத்தான் மீட்க முடிகிறது. மழை குறைகிறது, வெள்ளம் வடிகிறது. காலம் கடந்து செல்வது குறித்து உணர்வு இன்றி நாரதர் அழுது கொண்டிருக்கிறார். உடல் களைப்பு அவரை மயக்கமிடச் செய்கிறது. மண்ணில் விழுகிறார். எழுந்து பார்க்கும்போது மரங்கள் இல்லை, வண்ணமயமான பூக்கள் இல்லை, குளம் இல்லை, குடிசை இல்லை, மனைவி மக்கள் என யாரும் இல்லை. சுற்றிலும் வெட்டவெளி. நாரதர் ஒன்றும் புரியாமல் விழிக்கிறார். மனதில் வெறுமை சூழ்கிறது. தொலைவில் ஒரு சலனம், யாரோ இருப்பது போல் தெரிகிறது. நாரதர் எழுந்து நடக்கிறார். அந்த உருவத்தை நெருங்குகிறார். அவருக்கு மிகவும் பரிச்சயமான முகம். அவர் உதடுகள் தம்மை அறியாமல் பிரிகின்றது. நாக்கு அசைகிறது. நாராயணா. பரந்தாமன் நாரதரை பார்க்கிறார். முகத்தில் அதே புன்னகை. குடிக்க தண்ணீர் கேட்டேனே, எங்கே
மாயை என்றால் என்னவென்று தற்பொழுது நாரதருக்கு நினைவுக்கு வருகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.